Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நீங்க பார்ட் டைமா ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யணும் அப்படி நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு business செய்யலாம். இது பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைம் நமக்கு இந்த ப்ராடக்ட் கன்ஃபார்மா வந்து சேல்ஸ் ஆகும் அப்படின்றத விட நமக்கு பார்ட் டைமாக பண்ணும் போதே இதோட இன்கம் அப்படின்றது ஏர்ன் பண்ணிட முடியும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பார்ட் டைமில் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறது ஒரு 20,000, 25,000 இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. பட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் தாராளமாக ஒரு 1 lakh வரைக்குமே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துலாம். அதே போல் உங்களோட ப்ராடக்டை நம்மளோட சேனலில் ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா namumbusinessseiyalaam@gmail.com எனக்கு சப்ஜெக்டில் ப்ரொமோஷன் அப்படின்றத வச்சுட்டு அந்த டைப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிப் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை அட்டாச் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நீங்கள் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக் போல் உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கான்செப்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் நிறைய பேர் வந்துட்டு என்ன மாதிரியான தொழில் செய்கிறது, ஏன்னா எந்த தொழில் செஞ்சாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒரு டல்லான இது தான் இருக்கும். ஸோ பேண்டமிக் அப்புறமே நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஒரு டல்லாக இருக்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு அப்படியே தான் ரீட்டைன் ஆகிட்டுருக்கு. ஓரளவுக்கு பிஸ்னஸ் வந்து போகும். ஒரு சில பிஸ்னஸில் எப்பயுமே வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் ஒரு சில பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமே டல்லாகிடுச்சு அப்படின்வாங்க. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேண்டமிக் எவ்வளோ நாள் இருக்கும், 100% போகுமா அப்படின்னே தெரியாத கன்ஃபர்மேஷன் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா காம்படிஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். திருப்பி திருப்பி இப்போ மாஸ்க் பிஸ்னஸ் நாங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கொஞ்சம் கோவிட் குறைஞ்சதும் அது கொஞ்சம் டல்லாச்சு. இப்போ அகெயின் ஆனதும் திருப்பி அது எல்லாமே வந்து திருப்பி அதிகமான ரேட்க்கு அதிகமான காம்படிஷன்ஸ் நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி வந்துருச்சு. அந்த மாதிரில ஒரு பிஸ்னஸ் தான் இது. ஆக்சுவலாக என்ன ஒரு கான்செப்ட்னா இப்போ நம்ம வீட்டுங்களில் வந்துட்டு நார்மலாக நம்ம வீடாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸு, ஆஃபீஸ் எங்கேயா இருக்கட்டும், நம்ம கையை வந்து சானிடைஸ் பண்ணிக்கிறோம். ஃபீவர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளோட மொபைல்ஸு, கேஜெட்ஸ் இதெல்லாம் கூட சானிடைஸ் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் இல்லாத வாட்டர் ப்ரூஃப் நமக்கு சானிடைஸ் பண்ணுற நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு. ஆனால் நம்ம காலை வந்து நம்ம எங்கேயாவது சானிடைஸ் பண்ண முடியுமா? ஈவன் நம்ம ஷூஸ் போட்டிருக்கோம், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பர்ஸ் போட்டிருப்போம். ஸ்கூல்ஸ்க்கு குழந்தைங்க ஷூஸ் போடுவாங்க, ஆஃபீஸ்க்கு ஷூஸ் போட்டிருப்பாங்க. நம்ம வெளியே ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னும் போது நம்மளோட காலை வந்து எத்தனை பேர் வந்து வீட்டுக்கு வந்ததும் கால் கையை கழுவுற பழக்கம் இருக்குது. கையை கழுவினாலும் கழுவாங்களே தவிர காலை கழுவுற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து அது இருக்காது. அதே போல் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு ஷூஸ் நம்ம போட்டு போகிறோன்னும் போது அதை எப்படி வாஷ் பண்ண முடியும்? ஸோ டிஸ்இன்ஃபெக்ட் அதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. சோ அந்த ஒரு மெத்தட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஷூ சானிடைசிங் மேட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஸ்லிப்பர் சானிடைசிங் மேட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 types ஆஃப் மேட்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரே இருக்கும், அந்த ட்ரேக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அதாவது அந்த ட்ரேக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கார்பெட் மேட் மாதிரி அந்த ஒரு மேட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரப்பர் மேட்ஸ் இருக்கும். சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா யூஸ்வலாக 2 combinationல இதை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ரப்பர் மேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பெட். ஸோ கார்பெட்டும் ரப்பர் மேட்டும் ஆல்டர்னேட்டாகவும் பண்ணுறாங்க. இது எதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இந்த சானிடைசர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சானிடைசர்ஸ் இந்த ட்ரேயில் வந்து கொட்டிடுறாங்க. சானிடைசர்ன்றது நார்மலாக நம்ம கடைகளில் வந்து 100 gram, 200 gram வாங்குற அந்த மாதிரி டைப் இல்லை. இது பல்காக வாங்கினா தான் இது கட்டுப்படி ஆகும். நான் அதை எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த ட்ரேயில் அந்த சானிடைசர்ஸ் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இந்த ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ரப்பர் மேட் போட்டுடுறாங்க. இதுக்கு பதில் கார்பெட்டும் போடலாம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கார்பெட் போட்டுடுறாங்க. ஸோ நம்ம காலை வச்சு அழுத்தும் போது ரப்பர் மேட்டுன்றது ஹோல்ஸ் ஹோல்ஸாக உள்ள ரப்பர் மேட் மேலே வந்து அந்த சானிடைசர் அந்த கார்பெட்டை நமக்கு படும். ஸோ ஷூஸில் நமக்கு ஸ்லிப்பர்ஸில் அது நம்ம வெளியே போயிட்டு எங்கேயாச்சும் வரும் அப்படின்னாலும் அது மேலே வந்து டிப் ஆகும் நமக்கு. ஸோ ஆகும்போது அது டிஸ்இன்ஃபெக்ட், அது ஒரு கிளீனிங் பண்ணுற ஒரு பர்பஸாக அந்த இடத்துல நடக்குது. ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ் இயங்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்கிங் அப்படின்னும் போது இந்த குவாட்ரனரி அமோனியம் காம்போனன்ஸ் டிஸ்பென்சர் இதை வச்சு கான்சென்ட்ரேட்டட் ஆக்சுவலாக அது அதை வந்து நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 liter வாட்டர், 20 liter வாட்டர் அதில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த ட்ரேஸில் ஊற்றி இதை மேக் பண்ணும். ஆக்சுவலாக மேக்கிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதான் ஃபார்முலா இப்படி வச்சு மேக் பண்ணுறது. பட் மேக்கிங் பண்ணலை அப்படின்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடிமேடாகவே இதை வாங்க முடியும். ஸோ ரெடிமேடாக எங்கே இதை சேல்ஸ் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரப்பர் டிஸ்இன்ஃபெக்டன் ஃபுட்
மேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இதில் சானிடைசிங் ஃப்ளோர் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சானிடைசிங் ஃப்ளோர் மேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க, 200 ருபீஸ் தான். ஆனால் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 700 ரூபாலேருந்து 1500 ரூபா வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேட்ச்லேயே ரப்பரைஸ்டு கார்பெட் அப்படியே ஒன்றா சேர்ந்து வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 700 ரூபா 750 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் வரும். 200 ரூபாக்கு வாங்கி தாராளமாக ஆன்லைனில் 300 ரூபா 400 ரூபா ப்ராஃபிட் வச்சு உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட் பொறுத்த அளவுக்கு ஹோல்சேலில் 200 ருபீஸ் வாங்குறீங்களா, ஒரு 500 ரூபாக்கு இதை சேல்ஸ் பண்ணுங்கள். 200 ரூபா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு 220 ரூபா உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். 20 மேட்ச் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே 400 ரூபாய்க்கிட்ட, அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 மேட்ச். ஸோ 1,32,000 வரைக்கும் உங்களால் இன்கம் அப்படின்றது ஏர்ன் பண்ண முடியும். பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் ஒரு பிஸி ஏரியாவில் பண்ணீங்க அப்படின்னால இது வந்து திருப்பி திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போது இந்த சானிடைசர்ஸ் கேலான் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 5 லிட்டர் வச்சுக்கலாம். இப்போது ஒரு 15 டேஸ் வரைக்கும் இந்த மேட் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேலிடிட்டி அதில் அந்த சானிடைசர் சக் பண்ணிகிட்டே அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேலானில் நீங்கள் ஃபில் பண்ண அந்த சானிடைசர்ஸோடைய கிட் அதுவும் நீங்கள் சேர்த்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் மார்க்கெட் ஏரியா, ஆஃபீஸ் ஆர்டர்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க ஸ்கூல்ஸ்லாம் நம்ம போயிட்டு வராங்கன்னா நம்மளாவது கால் வாஷ் பண்ண ஷூஸு தட்டிட்டு வர ஏதாவது பழக்கம் இருக்கும், ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் சுத்தமாக இருக்காது. ஸோ நம்ம இப்படி ப்ரொமோட் பண்ணோன்னா தாராளமாக வந்து நிறைய பேர் வந்து இதை வாங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்போம், இங்கே மேக் பண்ணுறாங்க அவங்க ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது, ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லைவாக எங்கேயுமே யூஸ் பண்ணதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா லைவாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப் வீடியோஸ்லையோ இல்லை ஆன்லைன்லையோ கூகுள் சர்ச்லையோ பார்க்குறோம், ஆனால் லைவாக அது பார்க்கும்போது எங்கேயுமே இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகி ஒரு சிலர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போது அந்த இடத்துல அதோட காம்படிஷன் அதிகமாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதுக்கு முன்னாடி பெடல் ஆப்ரேட்டட் அந்த சானிடைசர்ஸ் அப்படின்றது யூடியூப் வீடியோஸுங்களில் தான் நிறைய வந்து கேள்விப்பட்டிருந்தோம். இந்த மெத்தடில் இது பண்ணலாம், இது வெறும் வந்து 2000 ரூபா தான், 1200 ரூபாக்கெலாம் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துங்களில் அதை பார்க்க ஆரம்பித்தோம் அந்த பெடல் ஆப்ரேட்டட் சானிடைசர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த பெடல் ஆப்ரேட்டர் இருக்குது. ஈவன் ரயில்வே ஸ்டேஷன், உங்களுக்கு பஸ் ஸ்டாப், ஏர்போர்ட்ஸ், அதே போல நார்மல் கடைகள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஜெயச்சந்திரன் இந்த மாதிரி, சரவணா ஸ்டோர்ஸ், ஜுவல்லரி ஷாப்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி ஹேண்ட் ஆப்ரேட்டடும் அந்த பெடல் ஆப்ரேட்டட் சானிடைசர்ஸ் அந்த மாதிரி வந்து பெடல்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான புது ப்ராடக்ட்ஸும் கண்டிப்பா நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது அதுக்கு வரவேற்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எடுத்ததுமே 1 லட்சம் 1.5 லட்சம் ஏர்ன் பண்ண முடியாது. ஸ்லோவாக ஒரு 500 ரூபா 1000 ரூபா அப்படின்ற இன்கம் நம்ம டெய்லி வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்ல இருந்தே. அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடத்துங்களில் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபம் அப்படின்றத கிடைக்கும். ஸோ ஹோல்சேல் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது போல் வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி லாக்டவுன் வரப்போகுது அதனால உங்களுக்கு பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்லாம் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா, ஸோ அதை எந்த பிஸ்னஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதோட டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனல் காயத்ரி விமல் சொல்லிட்டு நைன் கார்டில் அந்த சேனலோடைய சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் வைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.